மறந்து விட்டது நாங்க இல்ல. சத்தியமா நம்புங்க மாதவி அம்மா. இவனுங்க துடிக்கிறதையும் கதறதையும் பார்த்தா இதை இவனுங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நாங்க எதுவுமே செய்யல நம்புங்க அம்மா. சரி போங்க. ஏய் நில்லுங்க, இத பாருங்க. இங்க நடந்த விஷயத்த வெளியில போய் யார்ட்டாவது சொன்னீங்க, தொலைச்சு விடுவேன் தொலைச்சு. நாங்க சொல்ல மாட்டோம் மாமா, சொல்ல மாட்டோம். ஆனா எங்க முகமெல்லாம் அங்கங்க பணியார மாதிரி வீங்கிருக்க, இத பார்த்து யாராவது கேட்டா என்ன சொல்றது? குடிச்சிட்டு குப்பரை வளர்ந்துட்டேன்னு சொல்லுங்கடா. வெங்காயங்களா அடி வாங்க விட்டுட்டு ஐடியாவும் சொல்றாரு. என்ன மாதவி, நீ அவனுக்கு மேல சந்தேகப்பட்டதுனால தான் அடிக்க சொன்ன, அவ்வளவு சீக்கிரத்துல அனுப்பி வச்சுட்ட. இவங்களுக்கும் பைரவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ வேற ஏதோ வழியில இங்க வந்துட்டு போயிருக்கா. என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிற. எப்படி இருக்க? இவ இதுக்கு நம்ம கிட்ட வரா? என்ன கங்கா, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? நான் யாருன்றது கூட உனக்கு தெரியலையா காயத்ரி? காயத்ரியா, நீ அந்த ராஜசேகர் சொன்னதை நம்பி என்ன விரோதமா நினைச்சிட்டு இருக்கேன்னு ஐயா சொன்னாரு. நீ அந்த ராஜசேகரை நம்பாத. அவன் நீ நினைக்கிற அளவுக்கு நல்லவன் இல்ல. அவரை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ சொல்றதும் சரிதான். நான் பேசுற அளவுக்கு அந்த ராஜசேகருக்கு தகுதி இல்ல. ஆனா நீ தப்பு பண்றப்ப அத தப்புன்னு எடுத்து சொல்றதுக்கு உன் கூட பழகுனவன்ற முறையில எனக்கு தகுதி இருக்கு. நீ என்ன பேசினாலும் என் மனசு மாறாது. நான் யாரு பக்கம் இருக்கணுங்கறத முடிவு பண்ணிட்டேன். நீ கங்காவை கடத்திட்டு அவ உருவத்துல வந்திருக்கிற நந்தினு இப்பவே நான் ராஜசேகர் கிட்ட சொல்ல போறேன். என்ன நந்தினி, பயந்துட்டியா? உனக்காக உயிரை கூட கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கிறவனா? நான் எப்படி உனக்கு காட்டி கொடுப்பேன்? நான் என்னைக்கும் உன் பக்கம்தான் இருப்பேன். ஐயா உன்னை பத்தி சொன்னதை வச்சு எங்க அந்த ராஜசேகர் உன்னை மாத்திட்டானோன்னு நினைச்சேன். என்ன ஏமாத்த ராஜசேகர் ஒரு கதைய சொன்னான். அதான் நான் அவனை ஏமாத்த அப்பா கிட்ட அப்படி பேசிட்டு வந்தேன். எல்லாமே நடிப்பு தான். எப்படி நல்லா நடிச்சனா? எங்களையே நம்ப வச்சுட்டே காயத்ரி. அப்ப கண்டிப்பா ராஜசேகருக்கும் என் மேல சந்தேகம் வராது. என்ன ஏமாத்த நினைச்சு அவன் ஏமாந்துட்டு இருக்கான். உன்கிட்ட மட்டும் இல்ல, என்ன கங்கா நினைச்சு என்கிட்டயும் ஏமாந்துட்டு தான் இருக்கான். ஆமா, நீ எப்படி கங்காவா வந்த? கங்கா எங்க? கங்கா ஐயா பாதுகாப்புல தான் இருக்கா. கங்காவை ஒரு இடத்துல மறைச்சு வைக்க சொல்லிட்டு நான் அரண்மனைக்குள்ள வந்துட்டேன். போன தடவை கங்காவை நடிச்சு வெறும் கையோடு போயிட்டேன். இந்த தடவை காலச்சக்கரத்தை எடுத்துக்கிட்டு வெற்றியோட தான் நீ போகணும். காலச்சக்கரத்தை எடுக்க நான் மட்டும் ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு வரல, என்ன மாதிரியே பைரவியும் ஆள் மாறாட்டம் பண்ணி வந்திருக்கா. நந்தினி என்ன சொல்ற? பைரவி யார் உருவத்துல வந்திருக்கா? அருண் உருவத்துல வந்திருக்கா. முதல்ல எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு.
அப்புறம் தேடி போன மீன் தானா தூண்டில வந்து சிக்கிருக்கே, எதுக்கு விடணும்னு நானும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். நீ ஏன் பைரவிய விட்டு வச்சிருக்க? மாதவி கிட்ட காட்டி கொடுத்துட்டா பைரவிய மாதவி பாத்துக்குவாள்? இல்ல, ரெண்டு காலச்சக்கரத்துல ஒரு காலச்சக்கரம் பைரவி கிட்ட இருக்கு. அந்த காலச்சக்கரம் அவகிட்ட எப்படி போச்சு? காட்டுல அதிர்ஷ்டவசமா அவளுக்கு கிடைச்சிருச்சு. அத அவகிட்ட இருந்து வாங்கி ஆகணும். அத பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத, பைரவ கிட்ட இருந்து காலச்சக்கரத்தை வாங்கிடலாம். காலச்சக்கரத்தை எடுக்க நீ உன் பங்குக்கு முயற்சி பண்ண, நான் என் பங்குக்கு முயற்சி பண்றேன். பௌர்ணமி வரத்துக்குள்ள எப்படியாவது காலச்சக்கரத்தை காட்டம்மன் கோயில சேர்த்துடணும். நானும் அதே மனசோட தான் இருந்துட்டு இருக்கேன். நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். காட்டம்மனுக்கு வெற்றியை தேடி கொடுக்கிற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நீ நம்பிக்கையோட இரு. ஜாம உபாசனை பண்ணணும். இங்கேருந்து பண்ணா கங்கா முழிச்சுக்கிட்டு யாரையாவது கூட்டிட்டு வந்து காட்டினாலும் காட்டிடுவா. அதனால வெளியில போய் பண்ணிட்டு வரலாம். ஜாம உபாசனை பண்ண போறியா? போ, நீ வர்றதுக்குள்ள காலச்சக்கரத்தை தேடி எடுத்துற. ஓம் காளிக, 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 ஓம் காளிக. காலச்சக்கரம் எங்கேயோ இல்லனா பைரவி காலச்சக்கரத்தை அப்படி எங்கதான் வச்சிருப்பா? ஓம் பைரவி வர்றதுக்குள்ள காலச்சக்கரத்தை எடுத்துடலான்னு பார்த்தா முடியலையே. அதுக்குள்ள வந்துட்டாடா. செல்லி அம்மா, அவனோட பழைய நினைவுக்கு என்ன கொண்டு போ. ஜானகி படத்துக்கு பின்னாலதான் வச்சிருக்கானா? Thank you.
எனக்கு மட்டும் எப்படி மாறுது மாமா பேங்க் லோனுக்கு தான் அப்ளை பண்ணிருப்பாரா சார் நீங்க எல்லாம் we are from income tax department உங்க வீட்டை சோதனை பண்ண வேண்டியிருக்கு எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஷூ குமார் வீட்டில் இருக்க லேண்ட்லைனை கட் பண்ணுங்க ஓகே சார் சார் உங்களுக்கு ஏதோ தப்பான தகவல் வந்திருக்கு எங்க மாமா அரசாங்கத்துக்கு எதிராக எந்த தப்பும் பண்ண மாட்டாரு கரெக்டா வரி கட்டிடுவாரு அதனால அத சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க சொல்றோம் இப்போ நீங்க எதுவும் பேசாம இருங்க போய் சர்ச் பண்ணுங்க சார் எஸ் சார் ஒரு நிமிஷம் யார் இவங்கலாம் இன்கம் டாக்ஸ்ல இருந்து ரைட் பண்ண வந்திருக்காங்க மாப்ள என்ன பண்றீங்க தெரிஞ்சு போச்சோ ராஜசேகர் டாக்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டிடுவானே இவங்க என்னத்தை எடுத்துட்டு போறானுங்க தெரியலையே சார் ஃபோன் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க யார் நீங்க வி ஆர் ஃப்ரம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்க வீடை சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் கோஆபரேட் பண்றீங்களா கிவ் மீ யுவர் ஃபோன் கொடுங்க உட்காருங்க ஓகே போய் பார்த்துட்டு வந்து எல்லாரும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க கால சக்கரம் யார் கையிலயாவது கிடைக்கிறதுக்குள்ள மந்திரம் போட்டு எல்லா அதிகாரிகளையும் மயங்க வச்சிட வேண்டியதுதான்
எல்லாரும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. காலச்சக்கரம் யார் கையிலயாவது கிடைக்கிறதுக்குள்ள மந்திரம் போட்டு எல்லா அதிகாரிகளையும் மயங்க வச்சிட வேண்டியதுதான். அங்க என்னடா தேடுறாங்க தெரியலப்பா. அங்க வர்றா இப்ப வேற வராளே. இந்த நேரத்துல ஏதாவது பண்ணா நான் பைரவின் இவ கண்டுபிடிச்சிருவா. நம்மளாவது உட்காருவா. எதுக்கு இவன் இப்படி பாக்குறான்? சரி சார், சந்தேகத்துக்கு இடமான முறையில் எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லை. லாஸ்ட் இயர் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு வந்தது ராங் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஃபார்மாலிட்டிக்காக இந்த பேப்பரில் ஒரு சைன் மட்டும் பண்ணிடுங்க. Thank you, sir. It's okay. Kalamba. Okay, sir. Thank you.
சங்கர், நான் ராஜசேகர் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அரண்மனைக்கு ரைடு பண்ண வந்தாங்க. அரண்மனை முழுக்க தேடி பார்த்துட்டு எதுவும் கிடைக்காம அப்புறம் ராங் இன்ஃபர்மேஷன்ல வந்துட்டோன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியா? ஐடி விஷயத்துல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன்னு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். அப்புறம் எதுக்காக இந்த ரைடு? சார், நீங்க தவறான தகவல் சொல்றீங்க. எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு எங்கயும் ரைடு நடக்கல. என்ன சொல்றீங்க? காலச்சக்கரத்தை எடுக்கணும்னு இந்த ரைடு நடந்திருக்கு. யாரோ திட்டம் போட்டு காலச்சக்கரத்தை எடுத்திருக்காங்க. இது யாரோட வேலையா இருக்கும்?